திருச்சி ரொம்ப ஒரு சின்ன ஊர். இந்த சின்ன ஊரில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸ்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டெலிவரி ஆப்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சக்ஸஸ் என்ன, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த டெலிவரி ஆப்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு மெயின் சீக்ரெட், அது ஒரு வீடியோ ப்ரூஃபோட இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நைஸ் லக்ஸுரி ஏசி ரெஸ்டாரண்ட் இன்ட்ரிச்சி. இந்த ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா தான். எப்போவுமே வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான ஏரியா தான் இது. ஆல்மோஸ்ட் 2 hours நான் எடுத்த இந்த ஒரு டைம் லேப்ஸ் வீடியோவில் எத்தனை வாக்கின் கஸ்டமர்ஸ் வராங்க, எத்தனை பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் அந்த மாதிரி ஆப்லேருந்து டெலிவரி பர்சன்ஸ் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ பேர் வந்து இந்த டெலிவரி ஆப்ஸ் மூலமாக ஆர்டர் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸில் நம்ம வந்துட்டு 50% ஆஃப் இல்லை வந்துட்டு ஒரு 20% ஆஃப், 25% ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த 20% ஆஃப், 50% ஆஃப் இதெல்லாம் யார் பேர் பண்ணுறா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த டெலிவரி ஆப்ஸ் தான் பேர் பண்ணுறாங்க அந்த ஆஃபர்ஸ். ஒரு 100 rupees பிரியாணியில் 50 rupees நம்ம கட்டுறோம், 50 rupees அவங்க கட்டுறாங்க. அப்போ அந்த 50 rupees அவங்க கட்டி லாஸ்ட்டில் நமக்கு பிஸ்னஸ் பண்ணி தரதுல அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஐ அல் டெல் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள். பெப்சி, வென் பெப்சி கேம் டு இந்தியா, ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் இயர், அந்த வருஷம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்துட்டு 7 rupees வந்துட்டு நம்ம ஊரில் கோலி சோடா, பன்னீர் சோடா இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பெப்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் 3 rupees. எவ்ரிபடி ஸ்டார்டட் பையிங் பெப்சி. அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, 7 rupees நம்ம இதை வாங்கணும், 3 rupees வந்துட்டு ஃபாரின் ப்ராடக்ட் வருது அப்படின்னு சொல்லி அதை வாங்க ஆரம்பிச்சான் எல்லாருமே. போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவன் 7 rupees காக்கினான், பட் மக்களுக்கு பெப்சியோட டேஸ்ட் பிடிச்சி போச்சு. ஸோ மக்கள் பெப்சியை வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாமே, சின்ன பிராண்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஆஃபரில் வந்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளோட நாக்குக்கு ரொம்ப யூஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆஃபரை நிப்பாட்டிட்டு 100 rupees, 150 rupees அந்த பிரியாணி கொடுத்தாலும் நம்ம வாங்குவோம். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் அடிக்டட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் பை தீஸ் டெலிவரி ஆப்ஸ். இப்போ திருச்சி மாதிரி சின்ன ஊரில் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு இந்த சைடு போனால் ஒரு 4 kilometers, அங்கே ஒரு 4 kilometers, 10 kilometers மேக்ஸிமம் ஒரு சிட்டிங் லிமிட்ஸ்ன்றதே முடிஞ்சிடும். ஆனால் இங்கே எதுக்கு ஒரு டெலிவரி ஆப் அப்படின்றத யோசிக்கணும் நம்ம அப்படின்னு நான் சொல்கிறேன். வாரத்தில் ஒரே ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்ற நம்ம வாரத்தில் 4 நாள் சாப்பிட்றது, 3 நாள் அதே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, பீஸா வந்து டெலிவரி ஆப்பில் வந்துட்டு ஆஃபர் இருக்குதுங்கிறனால அதை வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு நம்ம அடிக்டட் ஆக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸ் பின்னாடி இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இதுக்கு பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் மைண்டு, நம்மளை வந்து ஒரு ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட்டு டு ஷேர் அபவுட் ஆல் திஸ் டு யூ கைஸ். I don't know, it's up to you to decide what you want to eat, you know, where you want to eat. Just stay healthy. That's the only thing which I wanted to tell in today's vlog. See you in tomorrow's vlog. Until then, it's bye-bye from Bala.